தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். JBL இப்போ புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பீம் மற்றும் வேவ் பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ரெண்டு பட்ஜெட் செக்மெண்ட்ல கூடிய டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் வாங்க போறீங்க, இல்ல ரொம்ப கம்மி விலையில வாங்கி சவுண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி மாறணும்னு யோசிக்கும் போது உங்களுக்கு இது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றது போல அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு டெஸ்ட் பண்ண போறோம். குறிப்பா இந்த பீமை வந்து டெஸ்ட் பண்ண போறோம், என்னென்ன இருக்கு, எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க போறோம். குறிப்பா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போறோம். சோ வாங்க JBL கடந்த 75 வருடத்திற்கு மேலாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. நிறைய ஆர்&டி ரிசர்ச்ல நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டு இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டுத்தையுமே சைட் பை சைட வச்சு உங்களுக்காக அன்பாக்சிங் பண்றேன். ஸோ ஒரு சைடில் நமக்கு வேவ் பீம் இருக்கு, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேவ் பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் பீம் பார்க்கறதுக்கு இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் ரெண்டுத்திலுமே அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் JBL உடைய சிக்னேச்சர் ஆரஞ்சு கலருக்கான அந்த கேபிளும் வந்து இருக்கு சார்ஜ் பண்றதுக்கு. கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவ் பீமை பார்க்கலாம். ஸோ இதோடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்ட், அந்த சவுண்டுன்றதை விட அந்த ஒரு பில் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எனக்கு இந்த சவுண்டில் நல்லாவே விசிபிள் ஆகுது. ஏன்னா நாங்கள் நிறைய டிடபிள்யூஎஸ் இது வரைக்கும் செக் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளம்ஸியாக வந்திருக்கும். பட் இது அப்படி இல்லாமல் ரொம்ப சாலிடான ஒரு பில் குவாலிட்டி வந்து தெரியுது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸாக ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பக்கமாக அந்த JBL லோகோ இருக்குது, அதுக்கு மேலே எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள நமக்கான டிடபிள்யூஎஸ் வந்து இருக்குது. இந்த டிடபிள்யூஎஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு என்னன்றது வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதோடைய ஸ்டெம் ஷேப்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு டிசைன் வைஸாகவும் கரெக்டாக இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு. அண்ட் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து இதை டெஸ்ட் பண்ணியும் வந்து பார்த்தோம். ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்த அந்த பட்ஸை வச்சே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆடியோ வந்து நான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ஆடியோ வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் உங்களுடைய ஆப்பில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுடைய ஆடியோடைய லெவல் அப்படின்றது ஏறும். நான் அதை பற்றி வந்து தனியாக பேசுகிறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. JBL ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே இந்த ஆப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக யூஐ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து பவர் ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமா அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேவ் பீம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெவலில் இருக்குது, ரைட் லெவலில் பேட்டரி இருக்குன்றது வந்து உங்களுக்கு டாப்லேயே வந்து காமிக்குது. ஆம்பியன் சவுண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வந்து ஆம்பியன்ட் அவர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் இது வந்து போட்டுட்ருக்கேன், சுற்றி நம்மளை சுற்றி என்ன நடக்குது சவுண்ட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி கூட கொடுக்குது. நீங்கள் சாங் கேட்குற அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சவுண்டும் வந்து வரும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக் த்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்யூம்லாம் ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்றது போல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி, உங்களுக்கு பேஸ் அதிகமாக இருக்குமா ட்ரபிள் அதிகமாக இருக்கணுமா, உங்களுக்கு எது வந்து மிட் அருகிலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஈக்குவலைசர் வைக்கிறது மூலியமாகவும் சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. கெஸ்டர் இது என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் ரைட் சைடில் ஒரு கெஸ்டர், லெஃப்ட் சைடில் ஒரு கெஸ்டர் வந்து வச்சுக்கலாம். ஸ்பெஷலி வால்யூம் கண்ட்ரோலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், அது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. வாய்ஸ் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. காலெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வாய்ஸ் ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு கேட்கணுன்றதையும் நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நாய்ஸ் என்வரன்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் மெதுவாக பேசும்போது ஆப்போசிட்டில் இல்லை கேட்கணும் அப்படினாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே போல் ஸ்மார்ட் ஆடியோ அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடியோ கேட்கும் பொழுது பாடல்கள் கேட்கும் போது அதிகப்படியாக என்ன பண்ணுவோம்னா கண்ணை மூடிட்டு ரசிச்சுட்டு கேட்போம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் ஆடியோ வந்து நான் அனௌன்ஸ் பண்ணி வந்து கொடுக்கணும், வீடியோ பார்க்கும்போது அதற்கேற்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ப்ராம்ப்ட்டும் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சிருக்கீங்க, கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வருது. மேக்ஸ் வால்யூம் லிமிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதில் வரும்போது சவுண்ட் குவாலிட்டி சும்மா தெருக்கை விடுது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் அதிகமாக வந்து போ
போகும்போது நிறைய சவுண்ட் நிறைய பேஸ் பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும். அப்படி வேணாம்னா நீங்கள் அதிலே கூட கூட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து மியூசிக் உடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை நான் நார்மலாக தான் கேட்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை பட்ஸ் அப்படின்றது இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் சப்போஸ் உங்களது ஒரு பட்ஸை வந்து எங்கேயாச்சும் நீங்கள் போட்டுறீங்க, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது நீங்கள் இதை யூஸ் பண்ணி அந்த ஒரு பட்டை மட்டும் ஒரு பட்ஸை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கேஸ் வச்சுருக்கீங்க, இன்னொரு பட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் தொலைஞ்சு போன இந்த ஒரு பட்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்றத நீங்கள் அழகாக ப்ளே பண்ணி சவுண்ட் கேட்குதா கண்டுபிடிக்க முடியும். பவர் சேவிங் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடியலாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்லி பவர் ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன். ஸோ நம்மளோட யூசேஜ்க்கு ஏற்ப எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது, அதுதான் சிறப்பான விஷயம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேக்கப் வந்து கிடைக்கும் வெறும் பட்ஸில் மட்டும். நீங்கள் சார்ஜிங் கேஸோட யூஸ் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது போல வந்து சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 32 hours. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP54க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கேஸுக்கு IPX2க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி இதை பக்கம் வச்சிடலாம். இப்போ இந்த வேவ் பட்ஸை பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் டைப் டிசைன், உங்களுக்கு வந்து மூடுறதுக்கெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது, இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்கள் இதுலேயுமே இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான். அதுவும் என்னென்ன சொல்கிறேன், குறிப்பான விஷயம் இதை க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பன் டைப் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது பேரே பட்ஸ் இல்லையா, ஸோ பட்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் ஃபார்மட் டிசைன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே வந்து வெச்சுக்கலாம். அண்ட் வெக்கும் போது சப்போஸ் கீழே விழுந்துருமோ ஓபன்ல இருந்தா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, நானும் வந்ததுல இருந்து ட்ரை பண்றேன், கீழே விழுதா விழல. சோ ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் வந்து இதுல போட்டிருக்காங்க. வேவ் 100 சொல்லக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. டச் கண்ட்ரோல்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுடைய ப்ரைசிங்கை பொறுத்திருக்கும் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப் கனெக்டிவிட்டி நல்லா ஒர்க் ஆகக்கூடியது, அண்ட் ஒரு நல்ல பில் குவாலிட்டி, அண்ட் எல்லாருக்குமே தேவையானது ஒரு பக்கா சவுண்ட் குவாலிட்டியும் கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு TWS வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு TWS காம்படிஷனில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.